காசு படி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க திருப்புறாங்க. அந்த வீட்டை இன்னொருத்தவங்க வாங்குறாங்க. முதலில் விற்றவர் கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி வித்துட்டு போவதற்கும் இரண்டாவது அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்வதற்கும் உள்ள வித்தியாசம் வாஸ்தை குறிக்குமா? வரும் இரு நபர்களின் ராசியை பொறுத்தா? இல்ல, ஒரு வீடு ஒருத்தருக்கு ஒத்து வராது, இன்னொருத்தருக்கு அந்த வீடு ஒத்து வரும் அப்படிங்கிறது இந்த உலகத்துல அநேக செய்திகளோடு ஒத்து போகும். உதாரணத்துக்கு, நான் ஒரு மெயின் பஜார்ல கடை வச்சிருந்தேன் சார், எனக்கு வியாபாரமே இல்லை, நான் வித்துறேன்னு ஒருத்தர் வித்துட்டு போறாரு. அதே இடத்த வாங்கி இன்னொருத்தர் அதுல உட்காந்து சூப்பரா சம்பாதிச்சு அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. இது எல்லா இடங்களிலும் நடக்கும். இது வீட்டை பொறுத்தளவும் உண்டு. இந்த வீட்டை பொறுத்தளவு ஏன் ஒருவருக்கு ஒத்து வரவில்லை என்றால், அவருடைய ராசியின்படி அந்த தலைவாசல் என்பது அவருக்கு நேருக்கு மாறான இடத்தில் அமைந்திருந்திருக்கும். அவர் அந்த வீட்டுக்குள் நிம்மதியாக வாழ்ந்திருக்க மாட்டார், உற்சாக வளர்ச்சி பெற்றிருக்க மாட்டார் அப்படிங்கிற நியதிகள் தொடர்ந்திருக்கும். அதே வீடு சரியான ஒரு நபருக்கு, இப்போ உங்க கைக்கு தகுந்த வளையல் போட்டா வளையலுக்கும் நல்லது, உங்க கைக்கும் நல்லது. அதை விட்டுட்டு நீங்க இடுப்புக்கு போடுறத கையில போட்டா அதை வளையல்னு சொல்ல முடியாது, கைக்கு போடுறது இடுப்புல போட முடியாது. இப்படிப்பட்ட நிலைகள் தான் எல்லாவற்றிலும் கவனிக்கப்பட வேண்டிய செய்தி. அந்த அடிப்படையில் வெற்றுவிட்ட வீட்டை ஒருவர் வாங்குகிற போது அவருக்கு அவருடைய பிறந்த நட்சத்திர நாள்களின்படி ராசியின்படி அந்த வீடு சிறப்பை கொடுக்கும் என்றால், கண்டிப்பாக அவர் அந்த வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் நல்லா தானே இருப்பாரு, இதுல என்ன சந்தேகமே இல்லையே. அதாவது எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒத்து வராதது இன்னொருக்கு ஒரு ஒத்து வரும். அதனாலதான் வாஸ்துவின்படி பல விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு கிழக்க பார்த்த வீடுதான் ஒத்து வரும்னா ஒருத்தருக்கு அது ஒத்து வராது, ஒருத்தருக்கு மேற்க பார்த்த வீடுதான் ஒத்து வரும், ஆனால் இன்னொருவருக்கு அது ஒத்து வராது. அதனாலதான் ஜனங்க நாலு பக்கத்திலும் வீடு வாங்கி நல்லபடியாக வாழ முடியுது. எல்லாருமே விதியின்படி ஒரு பக்கம் தான் எல்லாருக்கும் ஒத்து வரும் என்றால், இந்த உலகத்தில் பாதி நிலம் குட்டிச்சரா போகும், பாதி இடங்கள்ல மக்கள் வாழ முடியாது, பாதி திசைகளில் மக்கள் வாழ முடியாம போகும் அப்படிங்கிறதுனால, ஒருத்தருக்கு ஒத்து வராத ஒரு வீடு நிச்சயம் இன்னொருக்கு ஒருத்தருக்கு ஒத்து வரும். அப்படி நீங்க வந்து ஒருத்தர் விக்கிறாரு, இதை போய் நம்ம வாங்குறோமே அப்படின்லாம் தயவு செய்து யோசிக்க வேண்டாம். அவர் விற்கணும்னு இருக்கு, நீங்க வாங்கணும்னு இருக்கு, உங்களுக்கு இது நல்ல செய்யும். அப்போ உங்களுடைய ராசியின்படி உங்களுக்கு எந்த பக்கம் வாசல் ஒத்து வருமோ அந்த பக்க வாசலாக ஒருவர் விற்கப்படுகிற வீடு வருகின்ற போது துணிச்சலாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம், வீட்டை வாங்கி கொள்ளலாம், சிறப்பாக வாழ்வீர்கள், அதில் சந்தேகமே இல்லை.